சார் எங்க தலைவர் உங்க டிவில போடும்போது போது விவசாயத்தை இன்று வரையும் பார்ப்பவர்னே அப்படி இப்படி ஏத்தி போடுங்க சார் ஏன் சார் இயற்கை விவசாயம் எல்லாம் பாக்குறீங்களா எனக்கு இன்ஸ்டாகிராம் பாக்குறதுக்கே நேரமும் பத்தல நெட்டும் பத்தல இதுல எங்க இருந்து நான் இயற்கை விவசாயம் பார்க்கறது சும்மா போட்டுடுங்க ஐயா நான் இயற்கை விவசாயம் பார்க்குறது மாதிரி நானும் தம்பி அன்பு அன்புக்குமரன் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம் பசங்க எல்லாமே நம்ம ஊர் பசங்கள் தான் பசங்க வந்து ஊரில் வந்து ஒரு லீவு நாளில் வந்து என்ன பண்ணுவாங்க பசங்க விளையாடுவாங்க இல்லைன்னா இப்போ உள்ள பசங்க வந்து எல்லாம் ஃபோன் நோண்டிக்கிட்டு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களதை மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர பழமையான விளையாட்டுகளையோ பழமையான விஷயங்களையோ மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பசங்களை விடுறது அப்படி இருக்கும் போது நம்ம பசங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திறமை இருக்குது அந்த திறமையை எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் உள்ள சின்ன சிறு குழந்தைகளுக்கு வாய்ப்பு நிறைய இடத்துல கொடுக்கப்படுறதும் இல்லை அந்த வாய்ப்பு அவங்களுக்கு வந்து வெகு தூரமாக இருக்குது அதனால் வந்து நம்ம பசங்களை என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது ஒரு யூடியூப்ங்கிற ஒரு நிறுவனத்தில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயத்த நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம் அதுவும் சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை கொடுப்போம் அப்படின்னு நினச்சி இவர் தான் நம்ம வார்டு வேட்பாளரு அண்ணே போன தடவை எதிர்கட்சி ஓட்டு புட்டியே அது மட்டும் இல்லை நம்ம வந்து எந்த ஸ்கிரிப்டுமே நாங்கள் எழுதுறது கிடையாது ஒரு சமூகத்தில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே மைண்டில் ஏற்றி அந்த விஷயத்தை எப்படி படமாக்கலாம் அதை எப்படி நகைச்சுவையாக கொடுக்கலாம் எப்படி விழிப்புணர்வாகவும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப நாங்கள் தெளிவாக இருப்போம் இதை புரிஞ்சிக்கிட்டு நடிக்கக்கூடிய திறன் வந்து பசங்களுக்கு இருக்குது எப்படின்னா சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை உள்வாங்கி அந்த பிரச்சனையே தன்னுடைய பிரச்சனையாகவும் தான் வாழக்கூடிய சமூகத்தில் இந்த பிரச்சனை நடக்கிறது மாதிரி இருக்கிறதுனால தன்னை வந்து உள்வாங்கிக்கிறது உள்வாங்கிறதுனால பசங்களுக்கும் வந்து நிறைய விழிப்புணர்வும் ஏற்படுது இன்னொன்று மற்றவங்களுக்கு சொல்லும் போது தான் உணர்ந்தது போல் அதை நடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் பசங்களுக்கு ஒவ்வொரு அந்த குறும்படம் வெளியிடுறப்பையும் எப்போ வெளியிடுவாங்கங்கிற ஒரு ஆர்வத்தோடையே இருப்பேன் அதுக்கு காரணம் என்னென்னாங்க இப்போ நாகரிகம் ரொம்ப வளர்ந்து போச்சு ஆனால் அந்த சின்னஞ்சிறார்கள் ரொம்ப அற்புதமாக அவங்க சொல்கிற அந்த கருத்து இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் ஒரு தடவை அந்த பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி ஒரு சீரியல் ஒரு குறுந்தொடர் எடுத்திருந்தாங்க அதை பார்க்குறப்ப எங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளை அதை பார்க்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அதே மாதிரி ஃபோனில் வந்து பேசி ஏமாற்றி மக்களை வந்து தசை திருப்புவாங்கள்ல அது எத்தனை தடவை சொன்னாலும் யாரும் கேட்குறது அதை பற்றி ஒரு ஒரு குறுந்தொடரில் சொல்லி கொடுத்தாங்க அது ரொம்ப பயன்பாடாக இருந்துச்சு என் பையன் பேர் சிவகணேசு நான் எட்டாவது படிக்கிறான் அஞ்சு நாள் ஸ்கூல் போயிட்ருக்குறான் அப்புறம் ரெண்டு நாள் வந்து லீவில் வந்து இருந்தான் அப்புறம் வந்து நம்ம தம்பிங்கள்லாம் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாங்க அதில் வந்து நடிக்க கூப்பிட்டாங்க அப்புறம் அதில் வந்து போனான் போயிட்டு இப்போ வந்து நடித்து ஒரு நாலஞ்சு வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்கான் நடிக்கிறதுக்கு முன்னாடி என் பையன் கொஞ்சம் திக்கி திக்கி பேசிக்கிட்டு இருந்தான் இப்போ நடிப்புக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பேசுகிறான் தெளிவாக பேசுகிறான் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு வந்து தொடர்ந்து படம்லாம் எடுக்க ஆரம்பித்தோம் ரீச் ஆணிச்சு எல்லோரும் பாராட்டினாங்க நல்லாயிருக்கு உங்கள் படம்லாம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப பெருமையாக இருக்குது இப்போ லீவு நாளில் தான் படம் எடுப்போம் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு முன்னாடியெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருப்போம் இப்போ லீவு நேரத்தில் படம் எடுப்போம் நல்லா விழிப்புணர்வு படம் படம் எடுப்போம் இரநூறுக்கு மேற்பட்ட குறும்படங்கள் விழிப்புணர்வு குறும்படங்கள் எடுத்துருக்கோம் ரொம்ப பெருமையா இருக்கு இப்ப வீட்டில் வந்து நல்லா நடிக்கிறப்பா அப்படின்னு சொல்றாங்க வெளியெல்லாம் போனோம்னா நீங்க நல்லா நடிக்கிறீங்க நல்லா கருத்தான விஷயத்தெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் எடுத்துருக்க எந்த படமும் பொழுதுபோக்கான படமும் கிடையாது எந்த படமும் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்ததும் கிடையாது இருநூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட விழிப்புணர்வு குறும்படங்களை இந்த இருந்து எடுத்திருக்கிறோம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில்வர் பட்டன் வந்து வாங்கியிருக்கிறோம் சில்வர் பட்டனுங்கிறது யூடியூப் கொடுக்குற ஒரு அவார்டு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு நமக்கு ஒரு மூணு லட்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் கிடச்சது இப்போ கிடச்சிருக்கு நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு பசங்க நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பொழுதுபோக்குவோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கோம் அந்த சின்ன வயசில் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது